காதன் ஆன்மீகம், கண்டால் தெய்வீகம். காதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் ஒரு பெண்மணி வந்து ஒரு பெரியவர் கிட்ட வந்து கஷ்டமே படாமல் வாழ்க்கையில் வாழ்கிறதுக்கு என்ன வழி அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதுக்கு அந்த பெரியவர் சொல்லுவார், செத்துப்போ அப்படின்ற மாதிரி ஒரு பதில் சொல்லுவார். இந்த ஸ்டேட்டஸ் வந்து பார்த்திங்கன்னா சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அந்த ஸ்டேட்டஸை பார்த்ததுக்கப்புறம் எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த பெரியவர் யார் அப்படின்ற ஒரு கேள்விக்குரிய எல்லாரோட மனசுலையுமே அது விதைத்தது. அதே மாதிரி தான் எங்களுக்கும் அது தோணுச்சு. அவரை தேடி பயணித்தோம், அவர் இருக்க இடத்த கண்டுபிடிச்சோம். இப்போ நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகளோட ஆசிரமத்தில் தான் நம்ம இருக்கோம். வாங்க, அவரை பற்றின தெரியாத பல விஷயங்களை, சுவாரஸ்யமான பல விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் 1953 ஏப்ரல் மாதம் 29 சென்னையில் உள்ள பட்டாபிராமில் பிறந்தார். இவர் பிறந்ததிலிருந்து 5 வரை இவரால் சரியாக நடக்க இயலவில்லை. இதற்கு காரணம், இவர் கருவில் இருக்கும் போது கருவை கலைப்பதற்காக இவரது தாயார் ஒரு சில மருந்துகளை உட்கொண்டதால் தான் இவர் 5 வரை மற்ற குழந்தைகளைப் போல நடக்க இயலாமல் போனது. 5 மேல்தான் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பித்தார். இவருக்கு 6 இருக்கும் பொழுது இவரது தாய் தந்தைக்கு ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் இருவரும் பிரிய நேர்ந்தது. இளம் வயதிலேயே தாயை பிரிந்து தனது அத்தை வீடான மேல் நல்லத்தூர் கிராமத்தில் வசிக்க நேர்ந்தது. 6 முதல் 11 வரை அவரது அத்தை வீட்டில் விவசாயத்திற்காகவும் மாடு மேய்ப்பதற்காகவும் இவரை ஈடுபடுத்தி வந்தனர். அந்த இடைப்பட்ட வருடங்களில் அவர் அடையாத துன்பங்களே இல்லை என்று சொல்லலாம். சரியான சாப்பாடு, சரியான தூக்கம், உடுத்துவதற்கு நல்ல ஆடை கூட இல்லாமல் சிறு வயதிலேயே பல்வேறு கஷ்டங்களை கடந்து வாழ்ந்து வந்த சூழலில்தான் இவரது பெரியம்மா ஜானகி அம்மாள் இவரது துயரங்களை கேட்டறிந்து சென்னைக்கு அழைத்து வந்து இட்லி வியாபாரம் செய்து இவரை பராமரித்து வந்தார்கள். ஜானகி அம்மாவின் ஆதரவும் அன்பும் இவருக்கு இருந்த காரணத்தினால் இவரது சொல்லில் அடங்கா துயரங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கியது. சிறு வயதிலேயே இத்தனை துயரங்களை கடந்ததால் இவர் அடிக்கடி கடவுளிடம் எனக்கு மட்டும் ஏன் இந்த துயரங்கள் என்று கேட்டுக்கொள்வாராம். அந்த எண்ணம்தான் ஐயா அவர்களை இன்றைக்கு மிகப்பெரிய தத்துவங்களை மக்களுக்கு கொடுக்கும் வகையில் உருவாக்கியது. ஐயா அவர்கள் அவருக்கு திருமணம் ஆகும் வரை அவரது பெரியம்மா வீட்டிற்கு அருகில் இருக்கும் கோயில் மரத்தடியில் மட்டுமே தன்னுடைய இரவு நேரங்களை கழிப்பாராம். மழை நாட்களில் மட்டுமே வீட்டிற்குள் சென்று உறங்கும் பழக்கத்தை கொண்டிருந்தாராம். இட்லி வியாபாரத்திற்கு பிறகு தையல் தொழிலை கற்றுக்கொண்டு சிறந்த தையல் கலைஞராக இருந்து கொண்டிருந்த நேரத்தில்தான் ICF இவருக்கு ஒப்பந்த பணியாளர் வேலை கிடைத்தது. அந்த நிறுவனத்தில் மிக குறைந்த நாட்களிலேயே தன்னுடைய தனித்துவமான திறமையால் நல்ல பெயரெடுத்திருந்தார் ஐயா அவர்கள். தையல் கலை மட்டுமல்லாமல் சிலம்பம் மற்றும் பாக்ஸிங் போன்ற தற்காப்பு கலைகளிலும் ஐயா அவர்கள் சிறந்து விளங்கினார். கஷ்டங்களால் காயப்பட்டிருந்த தனது மனதை ஆன்மீக பாதை நோக்கி பயணப்பட ஆரம்பித்தார். முருகனின் தீவிர பக்தனான இவர் ஒரு நாளும் கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் செய்வதை மறந்ததில்லை. அது மட்டும் இல்லாமல் வருடத்திற்கு ஒருமுறை கந்தசஷ்டி விழாவிற்கு திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு சென்று வழிபட்டு வருவதை தனது தலையாய கடமையாக வைத்திருந்தார் ஐயா நித்யானந்த சுவாமிகள். தனது குருவாக ஐயா அவர்கள் வெளிப்படுத்திக் கொள்வது 2 நபர்களை மட்டும்தான், பொதிகைமலை சுவாமிகள் மற்றும் கணேச சுவாமிகள். இவர்களிடம் மட்டும்தான் அவர் முறையாக யோக கலையும் தீட்சையும் பெற்றிருந்தார். இந்த காலகட்டத்தில்தான் ஐயாவின் நெருங்கிய நண்பரான சுப்பிரமணி அவர்கள் பாம்பாட்டி சித்தர் பற்றி கொடுத்த ஒரு புத்தகம் இவரின் வாழ்க்கையை மாற்றியது. இதை ஐயா அவர்களே அடிக்கடி சொல்வதும் உண்டு. ஐயா அவர்கள் அவரது பெரியம்மாவின் வேண்டுதலுக்கிணங்க தாம்பத்திய வாழ்வில் ஈடுபட்டு 3 குழந்தைகளை பெற்றது மட்டும் இல்லாமல் நல்ல தந்தையாகவும் குருவாகவும் இன்று வரை வாழ்ந்து வருகிறார். ஒவ்வொரு பௌர்ணமி தினத்தன்றும் தனது குருமார்கள் தனக்கு கற்றுக் கொடுத்த யோகங்களையும் தியான பயிற்சிகளையும் முறைப்படி பல ஆண்டுகள் பயிற்சி செய்து வந்தார் நித்யானந்த சுவாமிகள்.
கடந்த 2009 திருவள்ளூருக்கு அருகே இருக்கக்கூடிய போலிவாக்கத்தில் பிரம்மசூத்திர ராஜயோக பாடசாலையினை நிறுவி அதன் பின்னர் 2016 சண்முக நாயகன் என்ற முருகன் ஆலயத்தையும் இந்த பாடசாலையில் நிர்மாணம் செய்து தற்போது பராமரித்து வருகிறார். இந்த பாடசாலையில் ஒவ்வொரு பௌர்ணமி தினத்தன்றும் யோக வகுப்புகள் மற்றும் ஆன்மீகத்தில் தனக்கு கிடைத்த அனுபவங்களை ஐயா அவர்கள் தன் சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்து வருகிறார். அன்பே சிவம், மனதே குரு, காற்றே கடவுள் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் வாழும் ஸ்ரீ நித்யானந்த சுவாமிகளின் ஆன்மீக பயணம் தடையில்லாமல் தொடரட்டும். ஆதன் ஆன்மீக நேயர்களுக்கு எனது ஆத்ம வணக்கம். என்னுடைய பெயர் சீனிவாசன். நான் பிரம்மசூத்திர குழு ஆசிரமத்திலே உபதேசம் பெற்று இங்கே இப்பொழுது நான் உபதேசம் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். எனது குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தம் சுவாமிகள் அவர்களின் வழிகாட்டுதலின்படி இந்த ஆசிரமத்திலே குறைந்தபட்சம் 1000 சீடர்கள் இன்று உபதேசம் பெற்று இங்கே அந்த ஆன்மீக தேடலிலே அவர்களது தொடர்ச்சியான பயணத்தினை இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் ஆன்மீக தேடலில் உள்ள அனைவருக்கும் இந்த ஆசிரமம், போலிவாக்கம் கிராமத்தில் அமைந்துள்ள இந்த ஆசிரமமும் எங்களது குரு ஐயா நித்யானந்தம் சுவாமிகள் அவர்களும் மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இங்கே அமைந்திருக்கிறது என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் எனது வாழ்க்கையிலே நான் வந்து கிராம நிர்வாக அலுவலராக பணிபுரிந்து வருகிறேன். இந்த பாதையில் 2007 முதல் இன்று வரை இந்த பாதையிலே நான் இருந்து கொண்டிருக்கிறேன். அந்த வகையில் மிகச்சிறப்பாக இந்த பாதைக்கு வந்ததன் பிறகு எனது அந்த பணிவு, ஒரு நிதானம், நேர்மை இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு தூண்டுகோலாகவும் அது எனக்கு ஒரு படிக்கல்லாகவும் அமைந்திருக்கிறது. என்ன காரணம்னு சொன்னால், அமைதி. இந்த ஆன்மீகத்தில் முழுமையாக நம்ம தேடுறது என்னென்னா அமைதி. அந்த அமைதி இங்கே கிடைக்கிறதுனால எல்லாரும் இங்கே வந்து மனுஷனாக வாழலாம். மகானாக ஆகணுன்றது ஆவாங்கன்னு சொல்கிறது இல்லை. மகானாக இருக்கிறத விட மனுஷனாக முதல்ல இங்கே வந்தால் மனுஷனாக மாறிடலாம். அதுக்காக இந்த பாதை மிக சிறந்த ஒரு பாதை. அந்த பாதையில் எங்கள் குரு வழிகாட்டுதலின்படி இங்கே சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுக்கு அவர் வழிகாட்டுறது என்னென்னா, உங்களால் முடிஞ்சதை கொடுங்க, தானம் பண்ணுங்கள், என்ன முடியுமோ அதை செய்யுங்க, அடுத்தவங்களுக்கு உபயோகமாக இருங்க. ரெண்டாவது, தனக்குன்னு எதையும் வச்சிக்காமல் அடுத்தவங்களுக்குன்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன தேவையோ அதை இறைவன் கொடுப்பார். அந்த நம்பிக்கை முதல்ல உங்களுக்கு வரணும். இதுதான் அவரோட ஆன்மீகத்தில் எங்களுக்கு வழிகாட்டின விஷயம்.
அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். என் பேர் கோமதி. நானும் போலிவாக்கத்தில் தான் வசித்து வருகிறேன். நான் இங்கே ஆசிரமம் இருக்குதுன்னு மட்டும்தான் தெரியும். ஆசிரமத்துக்கு வந்து நான் 2 வருஷம் தான் ஆகுது. இங்கே வந்த பிறகு தான் மன அமைதியும் நிம்மதியும் இருக்குது. அதிகமாக கோபம், ஆத்திரப்படுறது, டென்ஷன் ஆகிறது அதெல்லாம் ரொம்ப மாறிட்டேன். இப்போது அமைதியாக இருக்கேன். எல்லாத்துக்கும் முதல் ஆரம்பம் வந்து இன்பம் தான். நம்ம எதன் இடத்துல இன்பம் செலுத்துகிறோமோ அதன் இடத்துல இருந்து நமக்கு மீண்டு வர்றது இன்பம் தான், துன்பம் வராது. அதனால் முதல்ல எல்லா ஜீவராசிகளிலிருந்து மனிதர்களிடத்துல முதல்ல அன்பு செலுத்தினோம்னா நம்மளுக்கு திரும்ப கிடைக்கிறது அன்பு மட்டும்தான். அதனால் எங்கே போனாலும் முதல்ல அன்பு செலுத்துறது. அதுக்கப்புறம் நம்ம எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் இந்த முடிவு சரி இது தவறு அப்படின்னு வந்து முதல்ல நம்ம வந்து உணர்ந்து சரியான முடிவு எது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறது தான் வந்து ஐயா கிட்டேருந்து எனக்கு வந்தது. முதல்ல எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதை 1 முறைக்கு 2 முறை யோசித்து இது வந்து சரி அப்படின்ற ஒரு முடிவை எடுத்து பிறகு நம்ம அந்த விஷயத்தை நம்ம செயல்படுத்தலாம். இவர் பார்த்தீங்கன்னா யோக கலைகள்லையும் சித்துகள் பற்றியும் நிறைய குருமார்கள்கிட்ட முறைப்படி கற்றுட்ருக்காரு. நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா இந்த காலச்சூழலுக்கு எப்படி ஒரு விஷயத்தை எதிர்கொள்ளணும், அமைதியும் கருணையும் எவ்வளவு மனிதனுக்கு தேவை அப்படின்ற விஷயத்தை போதிக்கக்கூடிய இடமாக இந்த ஆசிரமம் திகழ்கின்றது. இங்கே வாங்க, ஐயாவை பாருங்கள். அவர் மூலியமாக இந்த உங்களால் என்ன அவர்கிட்ட இருந்து எடுத்துக்க முடியுமோ அதை எடுத்துக்கங்க. நிச்சயமாக நான் அடித்து சொல்கிறேன், இவர் மூலியமாக உங்களுக்கு கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸை மற்ற ஒருத்தரால் நிச்சயமாக கொடுக்க முடியாது. சின்ன வயசுலேருந்தே அவர் பட்ட கஷ்டங்கள் தான் அவருக்கு இவ்வளவு பெரிய ஞானத்தை அவருக்கு கொடுத்திருக்கிறது. அதனால் ஞான தேடல்கள் உள்ள பலருக்கும் இந்த ஆசிரமம் வந்து மிகப்பெரிய பொக்கிஷமாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. வாருங்கள், இங்கே வந்து உங்களோட அனுபவத்தை கற்றுக்கங்க ஐயா கிட்ட. அவர் மூலியமாக கற்றுக்கிட்ட விஷயங்களை மக்களுக்கு எடுத்து செல்லுங்கள். இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகளோட சமாதி பீடத்தை தான் நம்ம பார்க்குறோம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஜீவ சமாதின்றது ஒருவர் குருவாக இருப்பாங்க, அவங்க இறந்ததுக்கப்புறம் அவருடைய சீடர்கள் வந்து அவருக்கான ஒரு சமாதி பீடத்தை வந்து அமைப்பார்கள். ஆனால் இந்த ஆசிரமத்தில் பார்த்திங்கன்னா அவர் உயிரோடு இருக்கும் பொழுதே அவருடைய சீடர்கள் வந்து அவருக்கான சமாதி பீடத்தை அமைச்சிருக்காங்க. இது ஒரு வித்தியாசமான அமைப்பாக கருதப்படுகின்றது. நீங்களும் வாங்க, வந்து பாருங்கள். இதற்கான விளக்கத்தை வந்து அவருடைய சீடர்கிட்டே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. இப்போ பார்த்திங்கன்னா பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகளோட சமாதி பீடத்தில் இருக்கோம். இதை பற்றின விளக்கத்தை பார்த்திங்கன்னா அவருடைய சீடரான ஸ்ரீனிவாசன் சார் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். வணக்கம் சார். வணக்கம். ஆசிரமத்தில் குறைஞ்சபட்சம் ஒரு 500 பேர் மாதம் மாதம் அவரோட பேச்சை கேட்டுட்ருக்கோம். இதில் அந்த முக்கிய சீடர்கள்னு ஒரு 30 பேர் நாங்கள் ஒரு முடிவெடுத்தோம். ஐயா எப்போவுமே பேசிகிட்டு இருக்காரு, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து ஆன்மீகத்துக்காக அவரை தன்னையே அர்ப்பணிக்கும் போது அவருக்காக நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அவர் உயிரோடு இருக்கும்போது நாம் ஒரு சமாதியை கட்டணும். அவர் எங்கே உட்கார போகிறான்றதை உயிரோடு இருக்கும்போது அவர் பார்த்துக்கிட்டோம், அதை மட்டும் நம்மளால் பண்ண முடியும், அதை நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை ஒரு முடிவெடுத்து நாங்கள் ஒரு 30 பேர் முடிவெடுத்தோம். அதை அப்படியே நாங்கள் சீடர்களுக்கு சொன்னோம். அவங்களோட வழிகாட்டுதலின் பேர்லேயும் அவங்க இசைவு தெரிவித்ததின் பேர்லேயும் இந்த சமாதியை வந்து நாங்கள் முன்கூட்டியே அவருக்காக கட்டி வச்சுருக்கிறோம். இது அவரே ஐயாவை கேட்டார், ஏன்ப்பா என்னப்பான்னாரு. இல்லைங்க ஐயா, நீங்கள் எங்கே எப்படி உட்கார போகிறீங்கிறத நாங்கள் முன்கூட்டியே வந்து இந்த இடத்த செலக்ட் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு இதில் பிடிச்சிருக்காண்ணா, நீங்கள் எது செய்தாலும் எனக்கு பிடிச்சிருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் செய்கிறதுனா உங்கள் விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த வகையில் இந்த சமாதியை சீடர்கள்லாம் முடிவு செய்து எங்களோட இதில் அதை கட்டி வச்சுருக்கோம். நேர்களே, இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் ஆசிரமத்தில் இருந்து அவரை பற்றின நிறைய விஷயங்களை வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கொண்டோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு மிகப்பெரிய ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா சண்முக நாயகன் அப்படின்ற ஒரு முருகர் கோவிலை இங்கே நிர்மாணம் பண்ணி அதற்கு நித்திய பூஜைகளும் ஐயா அவர்கள் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இது மிகப்பெரிய ஒரு தமிழுக்கும் முருகனுக்கும் செய்யக்கூடிய ஒரு கடமையாக அவர் நினைக்கிறார் அப்படின்றத ஸ்ரீனிவாசன் ஐயா வந்து அவர் சொன்னார். இது நிச்சயமாக இது பாராட்டத்தக்க விஷயந்தான். அது மட்டும் இல்லாமல் ஆன்மீகத்தை நோக்கி, ஆன்மீக தேடலை நோக்கி வருகின்ற அத்தனை ஆன்ம நேயர்களுக்கும் இந்த இடம் ஒரு மிகப்பெரிய அனுபவத்தை கொடுக்கும் அப்படின்றதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் முன் உங்களிடமிருந்து விடைபெறுவது நெய்வேலி கார்த்திகேயன். நன்றி, வணக்கம்.